ரியாத் குல்பர்கா நலச்சங்கம் ரியாத்தில் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தது. ஜித்தா குல்பர்கா நலச்சங்கத்தின் தலைவர் சையத் நசீர் குர்ஷித் தலைமை தாங்கி நடத்திய இஃப்தார் நிகழ்ச்சிக்கு யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரியும் இயக்குநருமான பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் குல்பர்கா நலச்சங்கத்தின் செயல்பாடுகளை பாராட்டியும் பார்வையாளர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் அதிகாரமளிப்பு வேறுபாடுகளை விளக்கியும் பேசிய அப்துல் மஜீத் அவர்களுக்கு சையத் நசீர் குர்ஷித் அவர்கள் நன்றி தெரிவித்தார். ரியாத் பகுதி தலைவர் முகமது இம்தாத் அலி சமுதாயத்தின் நோக்கங்களை விளக்கியும் ஏழை மக்களுக்கு உதவுவதில் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம் எனவும் மேலும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அவர்களின் அன்பான ஆதரவிற்கும் நன்றியும் தெரிவித்தார். சிறப்பு பேச்சாளர் முகமது ஷாம்ஸ் கமர் பார்வையாளர்களிடம் மென்திறன்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து மிகவும் பயனுள்ள நபர்களின் ஏழு பழக்க வழக்கங்கள் என்ற புகழ்பெற்ற புத்தகத்தை படிக்க அறிவுறுத்தினார். மேலும் நிகழ்வின் போது சவுதி அரேபியாவிலும் இந்தியாவிலும் உள்ள இந்திய சமூகத்திற்கு அர்ப்பணிப்புடன் ஆற்றிய சேவைகளுக்காக குல்பர்கா நலன்புரி சங்கத்தால் அப்துல் மஜீத் பத்ருதீன் அவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. சுவாரஸ்யமான குலுக்கல் யுஐசி மூலம் நடத்தப்பட்டு அதிர்ஷ்டசாலிகளுக்கு அப்துல் மஜீத் பத்ருதீன் அவர்கள் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்வின் மற்ற முக்கிய பேச்சாளர்கள் ஜாக்கி தமீமுல் ஹசன் மற்றும் டாக்டர் ஹாஜா மொய்னுத்தீன் ஆகியோர், விழாவின் மாஸ்டர்கள் முகமது ஆதில் அலி மற்றும் முகமது உபைத் கோட்டோரி ஆகியோர் தங்கள் உருது கவிதைகளால் நிகழ்வை சிறப்பாக நடத்தினர். முக்தார் ஜாகிர்தார், அசாருத்தீன், ஆரிஃப் ஷாஸ்லி, சையத் ரிஸ்வான் நசீர், ஹிசாமுத்தீன் ஆகியோர் விருந்தினர்களை வரவேற்றனர். இமாதுத்தீன் சோஹர்வர்தி, முகமது குத்தூஸ் மற்றும் முகமது யூசுப் ஆகியோரால் ஊடக கவரேஜ் கையாளப்பட்டது. இஸ்மாயில் குவாத்ரி அவர்களின் புனித குரான் ஓதுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. சையத் ஃபைஸ் அவர்களால் நாத் ஓதப்பட்டது. ஷேக் மொஹ்சின் நன்றியுரையுடன் நிகழ்ச்சி நிறைவுற்றது. கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் இஃப்தார் மற்றும் இரவு உணவு வழங்கப்பட்டது. நேயர்களே, புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்தளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.